ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அணி தான் 10 வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 3 வாட்டி ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கப் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ஒவ்வொரு போட்டியிலையும் மும்பை இந்தியன்ஸ் அணியானது மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தோல்வியை தழுவிட்டுருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணியானது ஒரு மோசமான சாதனையும் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச்லேயே மற்ற அணி வீரர்களை விட மும்பை அணி வீரர்கள் தான் அதிகமாக வந்து டக் அவுட் ஆகியிருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 31வது லீக் போட்டியானது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் முதல் ஓவர்லேயே வந்து டக் அவுட் ஆகியிருப்பாங்க. இந்த சீசனில் இஷான் கிஷான் வந்து 3 வாட்டி டக் அவுட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்டிகளில் சூரியகுமார் யாதவும் டக் அவுட் ஆகியிருக்காங்க. அடுத்து விளையாண்ட மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ரோஹித் சர்மாவும் கோல்டன் டக் அவுட் ஆகியிருக்காங்க. இந்த சீசனில் இது 2வது முறையாக இருந்தாலும் ஐபிஎல் போட்டிகள்லேயே இதுவரைக்கும் ரோஹித் சர்மா 9 முறை கோல்டன் டக் அவுட் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி மும்பை அணியை சேர்ந்த 12 வீரர்கள் வந்து டக் அவுட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 8 வீரர்கள் கோல்டன் டக் அவுட் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான சாதனையை படைச்சிருக்காங்க. இந்த விஷயம் மும்பை இந்தியன்ஸ் அணி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.